அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மந்த் ஸ்டார்டிங் ரொம்ப முக்கியம். வெயிட் பண்ணி புக் பண்ணுங்கள், மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ண வேணாம். ஆஃப்டர் 15 டேஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, ட்ரெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் செக் பண்ணோம் அப்படின்னா ப்யூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ஏடிஎக்ஸோட சென்ட் எக்ஸ்ட்ரானரி செல் சான்ஸு 200% செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்டார்டேஜ். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 222 கிட்டே நம்ம குரூப்பில் செல் கொடுத்துட்டோம். காரணம் என்னன்னா சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு ப்யூர் பாயிண்ட் கீழே வந்ததுக்கப்புறம் 222 கிட்டே செல் கொடுத்தோம். ஏடிஎக்ஸோட சென்த்தில் எக்ஸ்ட்ரானரி செல் சான்ஸு, சரி அது அப்படியே கன்னியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமா சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக செல் பண்ணிக்கலாம், தவறு இல்லை. ப்யூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸோட சென்த்து செல்லிங் சென்த்து. இப்போ 5 மினிட்ஸு, இப்போ 5 மினிட்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் கண்டிஷன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். சரி, எதுக்கு கீழே அப்படின்னா இப்போ 208.70 லோ இருக்குது. 208 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கிட்டு 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்ட் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். டார்கெட் வந்து நம்ம மீண்டும் சொன்ன மாதிரி 203, அதுக்கடுத்து 187 வரைக்கும் டார்கெட் இருக்குது. 200% செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு. இப்போ மந்த்லி இது டெய்லியில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 517 செல் சான்ஸ் என்ட்ரி எடுத்துக்கிட்டு தான் வரோம், சரிங்களா? மீண்டும் செல்லாகிறதுக்கு ஒரு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 187 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஆனால் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணிடுவோம். நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி 222 எடுத்தோம், ஆல்மோஸ்ட் 10-12 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிது. இன்றைக்கும் அதே மாதிரி கிடைக்கும், சரிங்களா? ஒருவேளை திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ், ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், ரிவர்ஸ் ஆயிரும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்காக தான் அந்த ஸ்டாப் லாஸ், அந்த லாஸ் மினிமைஸ் ஆகும், ப்ராஃபிட் அன்லிமிட்டடாகவும் புக் பண்ணுறது தான் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. 208 கீழே செல் சான்ஸு, அடுத்து கூடாயில். இப்போ கூடாயில் கம்பேர் பண்ணுறப்ப சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு ஓகே, ப்யூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் ஓகே. ஏடிஎக்ஸோட சென்த் இருக்குதா? இல்லை. அப்போ நம்மளோட அடுத்தடுத்த டார்கெட்டில் நீங்கள் புக் பண்ணிடலாம், ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்லை. சரி, இப்போ கண்டிஷன்ஸ் எல்லாமே செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சு 6400 கீழே செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம், பட் நம்ம குரூப்பில் என்ட்ரி கொடுக்க முடியல, பட் நிறைய பேர் ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? வாழ்த்துக்கள். சரி, இப்போ ப்யூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸும் சூப்பர் ட்ரெண்ட் ரேட்டு, ஏடிஎக்ஸோட சென்த்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஓகே, அடுத்து 5 மினிட்ஸு. இப்போ 5 மினிட்ஸில் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் குறையிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6285 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸாக எதிர்பார்க்கலாம். நம்மளோட குரூப்பில் சொன்னது 6340 கீழே செல் சான்ஸ் தான், பட் இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்ட் வைக்கலாம் அப்படின்னாலும் இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல கூட நம்ம செல் பண்ணிக்கலாம். சரி, நம்மளோட கான்செப்ட் ப்ரகாரம் 6340 கீழே செல் சான்ஸு, ஸ்டாப் லாஸு 30 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். கூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 100% செல்லுக்கு மட்டுமே வாய்ப்பு. நேச்சுரல் கேஸ் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம், கூடாயில் அடுத்தடுத்த டார்கெட்டில் நீங்கள் புக் பண்ணிடுங்க, சரிங்களா? சரி, இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்துலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 200% செல் சான்ஸு அப்படிங்கிறத நம்ம மார்னிங்கே இன்றைக்கி குரூப்பில் கொடுத்தோம்னா, டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா ப்யூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரேட்டு, ஏடிஎக்ஸு ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரானரி செல் சான்ஸு, சரிங்களா? இன்னும் இறங்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு 400 பாயிண்ட்டு, இன்னும் இறங்கத்தான் செய்யுது, சரிங்களா? இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை முன்னிட்டு அப் அண்ட் டவுனில் இருந்தது. இப்போ ப்யூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம் 40-800 கீழே செல் சான்ஸுங்கிறது, பட் கேப் டவுன்லேயே கிட்டத்தட்ட 600-700 பாயிண்ட் இறங்கிருச்சு, சரிங்களா? சரி, பார்க்கலாம், வாய்ப்புகள் கிடைக்கும், மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுக்கலாம். 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு தான் ஸ்டாப் லாஸு. இப்போ எதுக்கு கீழே சார், இப்போ அதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு, சரிங்களா? நேற்றோட லோ வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமாங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். 100% செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு அது, ஏன்னா 40,000 வரைக்கும் 2 டைம் வந்துட்டு மீண்டும் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமான்னா 40,000 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி மிஸ் பண்ணிட வேணாம். வாய்ப்புகள் குழாயில் நேச்சுரல் கேஸ் பேங்க் நிஃப்டி, 100% செல்லுக்கு மட்டும்தான் வாய்ப்பு, பைக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்துட்டாலுமே கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோம். மீண்டும் நான் மட்டுமில்லை சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.